அரசு விழாவில் பங்கேற்று புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். இதையொட்டி 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடியின் சென்னை வருகை மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. காலை 11:30 மணிக்கு விமான நிலையத்திற்கு வருகை தரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறுக்கு செல்கிறார். பின்னர் சாலை மார்க்கமாக பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டரங்கத்திற்கு வருகை தரவுள்ள பிரதமர் மோடி நண்பகல் 12 மணி அளவில் வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையிலான சென்னை மெட்ரோ ரயில் வழி தடத்தை தொடங்கி வைப்பதோடு பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மீண்டும் அடையாறு விமான தளத்திற்கு சுமார் 1 மணி அளவில் செல்லும் மோடி ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக கேரளாவிற்கு செல்கிறார். பிரதமரின் வருகையொட்டி சென்னை விமான நிலையம், அடையாறு கடற்படை தளம், நேரு விளையாட்டரங்கம் ஆகிய பகுதிகளில் 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மோடி செல்லும் பாதையில் 1 லட்சம் பேர் வரை கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அந்த பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அத்துடன் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்த வாய்ப்புள்ளதால் மத்திய மற்றும் மாநில உள்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமருக்கான பாதுகாப்பு குறித்து மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. சென்னை முழுவதும் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதோடு பெரியமேடு, திருவல்லிக்கேணி, மண்ணடி பகுதிகளில் உள்ள விடுதிகளிலும் சோதனை நடத்தப்படுகிறது. இதனிடையே காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னைக்குள் கனரக மற்றும் சரக்கு வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கோயம்பேட்டிலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி வரும் வாகனங்கள் நாயர் பாலத்தின் வழியாக பாண்டியன் ரவுண்டானா, சித்ரா பாயிண்ட் வழியாக அண்ணா சாலைக்கு திருப்பிவிடப்படும். ராயபுரத்திலிருந்து பாரிமுனை நோக்கி செல்லும் வாகனங்கள் இப்ராஹிம் சாலை, மின் சந்திப்பு, பேசின் பாலம், எருக்கஞ்சேரி சாலை, அம்பேத்கர் சாலை, புரசைவாக்கம் வழியாக திருப்பிவிடப்படுகிறது. அண்ணா சாலையிலிருந்து ராயபுரம் நோக்கி செல்லும் வாகனங்கள் ஸ்பென்சர் பென்னி ரோடு, மார்சல் ரோடு, நாயர் பாலம், டவுட்டன் வழியாக திருப்பிவிடப்படும். சவுத் கெனால் ரோட்டிலிருந்து காந்தி சிறை நோக்கி வரும் வாகனங்கள் கச்சேரி சாலை, லஸ் சந்திப்பு, ராயப்பேட்டை நெடுஞ்சாலை வழியாக திருப்பிவிடப்படும் என சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கப் பணியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிறார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முன்னிலை வகிக்கிறார். காலை 11 மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று தமிழகத்தில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை மெட்ரோ ரயில் முதல்கட்ட விரிவாக்கம் மற்றும் சென்னை கடற்கரை முதல் அத்திப்பட்டு வரையிலான 4வது ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைக்கிறார். அத்துடன் விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர் வரையிலான மின்மயமாக்கப்பட்ட ஒருவழி ரயில் பாதையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மேலும் கல்லணை கால்வாய் புதுப்பித்தல் மற்றும் நவீனப்படுத்தும் திட்டம், சென்னை இந்திய தொழில்நுட்ப கழக டிஸ்கவரி வளாகம் ஆகியவற்றிற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இதனையடுத்து அர்ஜுன் MPT MKIA ரக கவச வாகனத்தை ராணுவத்திற்கு அர்ப்பணிக்கிறார். இதனிடையே சென்னை வருகையை பிரதமர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழ் மொழியில் பதிவிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருப்பேன் என்றும், நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துவது, நகர்ப்புற இணைப்பு, பாதுகாப்பு துறையில் ஆத்ம நிர்பார் பாரத் ஆகிய திட்டங்களை தொடங்கி வைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படுவதை அடுத்து இன்று மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயிலில் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி, மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கான தொலைபேசி எண் சேவை உள்ளிட்ட திட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். கடந்த 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதல்வர் பழனிசாமி, கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகளின் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். அதன் பின்னர் அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்தும் வகையில் முதல்வர் 9 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததற்கான சான்றிதழ்களை வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எஸ் ராஜகனி அவர்கள் கூட்டுறவு உணவு மற்றவர்களாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை உருவாக்கிக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் குறைகளை அரசிற்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 மூலம் தெரிவிக்கும் வகையிலான புதிய திட்டத்தையும் முதல்வர் தொடங்கி வைத்தார்.
தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் 69 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில், இதன் முதற்கட்டமாக சென்னை சோழிங்கநல்லூர் ராஜீவ்காந்தி சாலையில் 12 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 100 இருக்கைகளுடன் முதலமைச்சரின் உதவி அழைப்பு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் தங்கள் குறைகளை காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 வாயிலாக தெரிவிக்கலாம். கைபேசி செயலி மின்னஞ்சல் வாயிலாக குறைகளை அவரவர்கள் வசிப்பிடத்தில் இருந்தபடியே பதிவு செய்து கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் கீழடி, கொந்தகை, அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பிப்ரவரியில் தொடங்கியுள்ள அகழாய்வு பணிகள் செப்டம்பர் மாதம் வரை நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய கட்டடங்களையும் முதல்வர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இது தவிர தமிழகத்தில் உடல்நலக்குறைவு மற்றும் விபத்துகளில் உயிரிழந்த 64 காவலர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இம்மாத இறுதியில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதற்கிடையே கஜா புயலின் போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஜா புயல் அப்ப நாங்க கடன் தள்ளுபடி கேட்டோம். அப்ப முதலமைச்சர் வந்து நிதி நெருக்கடி இருக்கிறதுனால ஒத்திவைப்பு வச்சு புதிய கடன் தர சொல்றேன்ட்டு புதிய கடன் கொடுத்தாரு. அதை 3 தவணையா கட்ட சொன்னாங்க. 1 தவணை சில விவசாயிங்க கட்டியிருக்காங்க, 2 தவணையும் கட்டியிருக்காங்க. இப்போ அதில் பேலை பாக்கி இருக்குது. அதை வந்து இந்த அவங்க தள்ளுபடி லிஸ்ட்டில் சேர்க்காம அதை வந்து எல்லாமே வெயிட்டிங் பெண்டிங்கில் வச்சுட்டு பாக்கியை அறிவிச்சிருக்காங்க. கஜா புயலின் போது வழங்கப்பட்ட கடன் தொகையை தவணை முறையில் செலுத்தி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.